அவங்க அக்கா சுமித்ரா, அவங்களோட பையன் அபிஷேக். ரொம்ப சந்தோஷமான குடும்பம். டிஃபன் சமைத்தா சாப்பிடணும் பிரியா, வா வந்து உட்கார்வா சாப்பிடு. சரிக்கா, எடுத்துக்கோ, இட்லி எடுத்து வச்சு சாப்பிடு. சரி. இதான் எங்க அம்மா லட்சுமி. அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட் கார்த்திகேயனை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னே தெரியல, இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, வெறுப்பா இருக்கும். இந்த ஸ்கூல் தான் என்னோட சொர்க்கம். இங்க ஏழை பணக்கார, ஜாதி மதம் மொழி எதுவுமே இங்க இல்ல. அன்பு பாசம் மட்டும்தான் இந்த சொர்க்கத்துல இருக்கு. ஜீவா
சபி, குட்டையம் பீம, ஃபாத்திமா, மீரா இவங்க எல்லாரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஸ்கூல்லையும் ரவுடிங் இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லையும் ஒரு ரவுடி இருக்கு. இப்போ அந்த ரவுடிக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். தலைவி எப்பவுமே டயத்துக்கு கன் மாதிரி வருவாங்க. இன்னைக்கு என்னாச்சு? தலைவிக்கு என்ன பிரச்சனையோ? சொல்லிட்டேன் கேப் மாறி, நீதான் முள்ள மாதிரி.
என்னங்கடா மாறி மாறி மாறிய கலாய்க்கிறீங்க? டேய் மாறி மத்தே, இப்படி வாடா. கோச்சுக்காத மாமே, தமாஸ் தான் இதுக்கு போய் கோச்சுக்கிட்டா எப்படி? சும்மா சும்மா கோபப்பட்ட கோமாளி, நீ கோபப்பட்ட தெரியல நகையே மாளி. காதலிக்க ஆரம்பிச்ச தகராறு, அந்த காதலிலே கேட்டு விட்ட வரலாறு. பாட்டி பஜாது, வர்மா பஜாது, சைனா பஜாது, பச்சை காசு லாட்டி ஜாம் பஜாரு, எல்லாம் பஜாரு. இனிமே அவளுக்கு நம்ம மானத்தை வாங்க போறாளுங்க.
வெறுவாயம் இருந்தவனுக்கு இப்ப அவளு கிடைச்சிருச்சு, சொல்லியா தருமா? டேய் விடுறா, நாம தான் தோத்துட்டோம், அட்லீஸ்ட் இவன் காதலா ஜெயிக்கிறோம்டா. ஜீவா, பிரியா கிட்ட உன் காதல சொல்லிட்டியா? இல்லடா, பிரியா அங்க தனியா போயிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் உன் காதல சொல்லு. போ போ போ, பயமா இருக்கடா. காதலிக்கு பயம் இல்ல, சொல்ல பயமா? கச்சி போய் சொல்றா. போ போ போ. பிரியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ மனசுல என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்ன சொன்ன? நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. பிரியா கிட்ட உன் காதல ஸ்டேட்டா சொன்னியா இல்லையா? உன் மனசுல என்ன நினைக்கிற, இப்ப என்ன சொல்ல போற, இதெல்லாம் எனக்கு தெரியும்னு பிரியாவே சொல்லிட்டடா. டேய், இதுக்கு மேல என்னடா வேணும்? டேய், தலவலியும் காதலியும் உடனே சொல்லிடணும், இல்லனா டேஞ்சர் தான். போய் சொல்லு, போய் 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 சொல்லு. பிரியா, நான் கிட்டார்ல வாசிக்கிற நோட்ஸ் உன்னால வார்த்தையால பதில் சொல்ல முடியுமா? ஓகே, வாசி. பிரியா. சரி. ஜீவா. இன்னொரு தடவை வாசி. பிரியா, I love you பிரியா. டேய் மச்சான், பிரியா மேட்டர் விடு, நான் பாத்துக்கறேன். நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத, நாங்கெல்லாம் இருக்கோம். அவ யாரா இருந்தாலும் சரி, உண்டிலன்னு பண்ணிட மாட்டோம். இப்பவே அவளை தூக்குற மச்சான். அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பாத்துட்டே இரு. ஏய், பிரியாவோட மாமா இன்ஸ்பெக்டர், தெரியுமா? டேய் டேய், வேணாம்டா, இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம். சாரி ஜீவா, நீ அப்படி நடந்துகிட்டதுனாலதான் நான் உன்னை அடிச்சேன். எனக்கு லவ் பிடிக்காது, நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகினேன். லவ் பிடிக்கலனா போடி போ. ஜீவா, உன்னை சொல்லட்டுமா? நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணை ஏத்துக்கணும், அதுதான்டா காதல். ஆமாடா, பாத்திமா எப்பயுமே இவனை தானே பார்த்துட்டே இருக்கோம். சூப்பர் ஜீவா, சூப்பர். டேய், பாத்திமா அடிக்கடி உன்னையே சுத்தி சுத்தி வரதை பார்க்கும் போது எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுரா, அந்த பாத்திமா உன்னதான் லவ் பண்றாங்க. ஜீவா பாத்திமா, ஜீவா பாத்திமா, ஜீவா பாத்திமா, ஜீவா பாத்திமா. ஐயா, ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா, நான் எது கொடுத்தாலும் வாங்கிடுவியா? வாங்கிக்குவேன் ஐயா, வாங்கிக்குவேன். அண்ணா நகர்ல ஒரு வீடு, அம்பி கரையில ஒரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணட்டுமா? பிச்சைக்காரனுக்கு அதெல்லாம் எதுக்குங்க, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. இந்த புடி கொண்டா, இந்த புடி. ஐயா போதையா போதையா போதையா. ஐயா, இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். புடி குடிக்கிறையா? இதையா என்னையா இது? என்னையா இது மூடி? நீ எடுக்கிற பிச்சைக்கு இந்த மூடி போதும், மூடிட்டு குடுறான். தண்ணி அடிக்காத என்ன, தண்ணி அடிக்க வச்சுட்டாங்களே. யாரியா பிச்சைக்கார பிள்ளைகளை என் பிளாஸ் பேக்க சொல்லணுமா? யார் விட்டு வெட்டி இங்க வந்து ஏன் கழிச்சுக்குது? என்னடா, ஒரு காலத்துல நானும் போலீஸ் அதிகாரியா இருந்தவன்டா. இந்த சாக்கடைய குடிச்சு தாண்டா இப்படி ஆயிட்டேன். பாய். போது போது நிறுத்து. பாய். ஓகே பாய். ஏய், என்னடி சொல்லிக்க கையடு. ஏய் கமி, ஏய் பாள குடுறி. என்னடி முறைக்கிற, பாள குடுறினா? ஏய் தலைவி, இந்த பசங்களை பார்த்து நாலு வாத்த நறுக்குன கேளுடி. அடிப்பட்டவளே சும்மா இருக்கா, நீ எதுக்கடி உள்ள வர? அடிங்க, என்ன பண்றது, பண்ணிட்டு சவுண்ட் விடுறா.
நெத்தில பட பாலு கொஞ்சம் கீழே இறங்கி கண்ணு பட்டிருந்தா என்ன கண்ணு முட்டை மாதிரி தீங்கி இருக்கும் இவ லைஃப் என்ன உங்களுக்கு எல்லாம் விளையாட போச்சா சரி சீரியஸாவே வச்சுக்க வேணா இவ கழுத்துல தாலி கட்டவா ஐயோ என்ன இந்த பொருக்கு இங்க பேசிட்டு இருக்க போன தூக்கி மூஞ்சில ஏறி ஏய் பாத்திமா நம்ம ரெண்டு பேர் ஊர் சுத்துறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு ஏய் ஜீவா ஏன் பயப்படுற எங்க அண்ணனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் உங்க அண்ணனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம ஊரை விட்டு ஓடிடலாம் ஊரை விட்டா ஆளை விடு சாமி பிரியா இது ஊரை இப்ப சொல்றல முதல்ல நம்ம இந்த ஊரை விட்டு போயிடணும் சூப்பர் மச்சான் அப்படியே போய் இன்னும் எத்தனை பேரை பிரிக்க போற பிரிஞ்சவங்களோட வலி வேதனை உனக்கு தெரியுமா காதல்னா என்னன்னு தெரியுமாடி காதல்னா கண்ணும் இதயமும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது ஏற்படுற ஒரு இனிமையான அனுபவம் டி ஏய் காதல் வரும்போது தெரியுமான்னா தெரியாது ஆனா போகும்போது கண்டிப்பா தெரியும் இப்ப தெரியுதா தெரிஞ்சிருக்கும் ஆனா நீ காட்டிக்க மாட்டேன் என்னைக்கும் காதலை கண்ணால பார்க்க முடியாது மனசு இருந்தா நிச்சயமா பார்க்கலாம் மனசா உனக்குதான் மனசே கிடையாது உலகத்தை ஆட்சி பண்ற அரசனா இருக்கிறத விட ஒரு பொண்ணோட மென்மையான மனசுல சக்கரவர்த்தியா உட்கார வைக்கிறதுல அதுதான் நீ காதல் மதத்தால ஜீவாவையும் பாத்திமாவையும் நீ பிரிச்சிடலாம் ஆனா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான காதல் நிச்சயமா அவங்களை சேர்த்து வைக்கும் இங்க பாரு உனக்கு ஒன்னு தெரியுமாடி பொண்ணுங்க கிட்ட எது சிறந்த குணம் தெரியுமா அதான் டி காதல் அத ஃபர்ஸ்ட் உணர அப்பதான் நீ ஒரு பொண்ணு டேய் என்ன சொன்ன என்ன சொன்ன என்னால காதல உணர முடியாதா த கரோலிய காதல உணர்ந்த விடா என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு நீ உங்க அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆனா நான் என்ன பாக்குற பெருசா பேச வந்துட்ட என்ன சொன்ன காதல் வாழ வைக்கும்னா என் அம்மா ஒருத்த காதலிச்சான் ஆனா அவனுக்கு என் அம்மாவோட உடம்புதான் தேவைப்பட்டுச்சு அவன் மட்டும் என் அம்மாவோட மனசை புரிஞ்சிட்டு இருந்தானா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இதே நிலைமை பாத்திமாவுக்கு வந்துடக் கூடாதுன்னு நான் அப்படி நடந்துகிட்டேன் சின்ன வயசுல இருந்து வீட்டு வேலை செஞ்சு படிச்சுக்கிட்டேன் ஹாப்பி மார்னிங் போலாமா அம்மா எனக்கு பாக்கெட் மணி வேணுமா புறப்படும் போத வந்து கேப்ப இந்தம்மா இதெல்லாம் ஒரு பாக்கெட் மணியா நீ வச்சுக்க கண்ணா சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு துணி இருக்கு பசங்களோட கேண்டீன் செலவுக்கும் பெட்ரோல் செலவுக்கு இது போதாதா நீங்க எங்க அம்மாவுக்கு தான் புருஷன் எனக்கு அப்பா இல்ல இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நடக்கிற விஷயம் இதுல நீங்க தலையிடாதீங்க தலைமா Dear students, sorry, friends. Okay. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க ஆனா நட்பை பத்தி சொல்லல ஏன்னா அது மிக உயர்வானது இந்த உலகத்திலே புனிதமானது ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு தாயினுடைய கருவறை இன்னொன்னு இந்த வகுப்பறை அங்க குழந்தைங்க உருவாகுது
இங்க நாட்டோட எதிர்காலமே உருவாகுது. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சாலே போதும்னு சொல்லுவாங்க. நட்புக்கு ஆண் பெண், ஜாதி மதம் இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படிப்பட்ட புனிதமான நட்பை நாகரிகமான முறையில எங்க வெளிப்படுத்துங்க பாப்போம். எனக்கு வேணும், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடறேன் ப்ளீஸ் பிரியா. இனிமே எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். இவ்வளவு சீக்கிரம் நீ என் ஃப்ரெண்ட் ஆவன நான் நினைக்கவே இல்லை. என்ன என் வீடு சந்தேகமா இருக்கா? வா அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வா 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 வாட்டுமா. அப்பா என்ன பண்றாரு? எனக்கே ஊட்டிட்டு இருக்க. நீ சாப்பிடுமா? சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு, நான் டாக்டர் தான். மனுஷே காது, ராட்சசடு. இது இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் பரமசிவத்தோட ரவுடி கோர்ட். இங்க பிரதிவாதி மட்டும் இல்ல, எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த ரவுடி கோர்ட்ல நீதிபதியோ வக்கீலோ யாருமே வாதாடவோ தீர்ப்பு சொல்லவோ மாட்டாங்க. எல்லாமே என்கவுண்டர் பரமசிவன் தான். இவனுக்கு போலீஸ் டியூட்டி பார்ட் டைம் தான், ஃபுல் டைம் ரவுடிசம். பணத்தையும் பொண்ணையும் வச்சு பூஜை பண்றவங்க எல்லாருக்குமே எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பான் இந்த சாத்தான் பரமசிவம். 15 கோடியோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் நான் அவனை நம்பி ஒப்படைச்சேன். ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டான். எப்படியாவது எனக்கு திரும்ப கிடைக்கணும். பயப்படாதீங்க, சாத்தான் கிட்ட பணமும் அப்பியலும் கொடுத்தாச்சு. புயல் மாதிரி காரியத்தை முடிச்சிருவாரு, நான் பாத்துக்கிறேன். மார்க்கெட் ஐஸ்வர்யா வட்டிக்கு விடுறதா இவங்க தொழில். யாரோ ஒருத்தவங்க வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு திரும்ப தர முடியாது மிரட்டுறானா? அதுதான் உங்ககிட்ட கூட்டி வந்தேன். நீங்க பார்த்து ஏதாவது ஆக்ஷன் எடுங்கயா. நல்ல வேலை இதோட விட்டாரே. சரி பாஸ். Ha 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 ha
தண்ணி உண்டு வாடி. கொண்டு வரங்க. தண்ணி உண்டு வாடி. கொண்டு வர சீக்கிரம். தண்ணி உண்டு வாடி. இந்தாங்க. ஐயோ ஐயோ, என் புருஷனுக்கு என்னமா ஆயிப்போச்சு. ஏன் கேத்துற? நீங்க ஒரு மாதிரி கிரைண்டர் மாதிரி சுத்தினதுல நான் பயந்தே போயிட்டனே. அடியே, நான் ராவ தண்ணி அடிச்சேனா நீ தண்ணி குடுத்தியா? அப்படியே ரெண்டும் உள்ள போட்டு மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, சோறு கொண்டு வா. அதே இதுல கலக்க போறீங்க? நீ கொண்டு வா, அப்புறம் காட்டுறேன். முதல்ல உட்காருங்க, தண்ணி எடு. இந்தாங்க, இருங்க வர. சீக்கிரமா, நல்ல இலை. சீக்கிரமா வந்துட்டேன். வா சீக்கிரம் வை, பசிக்குது. என்ன பசியா உங்களுக்கு? அப்படியே சாம்பார ஊத்துட்டானா, அப்படியே கூட்ட போட்டானா, அப்படியே அந்த தண்ணி எடு. ரசத்துக்கு பதிலா இத கலக்கணும். அப்பனே விநாயகா, 6 மாசமா கமிஷனர் ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் நாயா நடந்து நடந்து இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். பெரிய பாம்பிளாஸ் கேஸ், பாகிஸ்தான் தீவிரவாதி எல்லாம் பிடிக்கிறது. இப்படி பெரிய பெரிய கேஸா எனக்கு கிடைக்கணும்ப்பா? யோ 302 சார், இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணை கூட்டு வாயா. எஸ் ராணி, சில்க் ராணி. என்ன மேட்டர்னு சொல்ல. இந்த ராணி ஆசைப்பட்ட எந்த பொருளையும் அடையாம விடமாட்டான். நான் போகும்போதும் வரும்போதும் அந்த பாய் பங்களா கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்க. கிடைக்குமா? 10 கோடி. அவ்வளவுதானே? பணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு ஆனாலும் சரி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த பங்களாவோட சாவியும் பத்திரமும் உடனே என் கைக்கு வந்து சேரணும். ராணி ஆசைப்பட்ட அந்த பாய் பங்களா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே. சார், நீங்க சொன்ன பொண்ணு இதுதான். யோ, இதெல்லாம் நீயே பார்த்து அனுப்பியா? எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ஆமா, என்ன கேஸ்? என் பொண்டாட்டி இவன் தள்ளிட்டு போயிட்டான் சார். ஏண்டா அப்படியா? ஆமா சார், நான் ஆம்பளை இல்லையா? ஏண்டா, உன் உயரம் என்ன, அந்த பொண்ணோட உயரம் என்ன? பெரிய மலைய உடைக்கல. ஐயோ வேண்டி சார், ஒண்ணும் செய்யாதே சார். எப்படிமா? ஏண்டா சொன்ன ஏண்டா? இதே ஸ்டேஷன்ல என் புருஷன் வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சு என்ன கை காட்டி கூப்பிடுறியா? மோகன இது வர இருந்தா குடியாரா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே இப்படியா உன்னை? புது கொட்டேஷன் சொல்லுங்க. பாய் பங்களா சரவணா, பார்ட்டிய பாக்குறதுக்கு முன்னாடி பத்திரம் என் கைக்கு வரணும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். காப்பாத்துங்க.
அழாதம்மா அழாதம்மா, காப்பாத்துறேன், நான் இருக்கேன் நான் இருக்கம்மா. உன் பேத்தி அழக்கூடாதுன்னா சில்க் ராணி சிரிக்கணும். அதுக்கு மேட்டுப்பாளையத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் டாக்குமெண்ட் எடுத்து வை. என் ஆள் வருவான், அவனோட அபிடவிட்ட ரெடி பண்ணிக்கிட்டு என் இடத்துக்கு வா. புத்திசாலியா நினைச்சு மேலிடத்துல புகார் பண்ண, பாகிஸ்தான் தீவிரவாதின்னு 5 செகண்ட்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் சுட்டு தள்ளிடுவேன். பாப்பா பாப்பா, இந்தாங்க நீங்க கேட்ட பத்திரம், என் பேத்தி அனுப்புங்க. பத்திரம் ஒரிஜினலா? ஒரிஜினல் தான் பக்கா. டேய் என்ன, உனக்கு ஒன்றும் ஆகலையே? பயப்படாத பயப்படாத, தாத்தா நான் இருக்கல்ல, பயப்படாத கவலைப்படாத, நான் இருக்கேன் நான் இருக்கம்மா. சரிம்மா. இன்ஸ்பெக்டர் உங்க பேர் என்ன? ஹலோ பெருச, முதல்ல கண்ணாடி கழட்டி பாரு, அதான் நெஞ்சில் அச்சரிச்சு குத்தி வச்சிருக்காங்கல்ல. சிவா பரம சிவா. கவர்மெண்ட்ல இருந்து நல்ல சம்பளம் உங்களுக்கு கிடைக்குது, அப்புறம் கிம்பள வேற உங்களுக்கு கிடைக்குது, பின்ன எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம்? இது மட்டும் என்ன, இதுவும் சைடுக்காக தான். ரொம்ப கேவலமா இருக்கு, இத போய் பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே. எப்ப நாங்க காக்கி சட்டை போட்டுமோ அப்பவே மான ஈனம் சூடு சொன்ன எல்லாத்தையும் வித்துட்டுமே. சி, பசி பட்டினியில இருக்கவங்க தப்பு செஞ்சா பாவம் இல்லடா, ஆனா நீங்க செய்றீங்களே, உங்களை எல்லாம் நிக்க வச்சு சுடணும்டா. ஆமா சார், துப்பாக்கி எடுத்து கொடுக்க சுட்டுருவாரு. ஏ பெருச, ஏதோவும் பேத்திய கருப்போடும் அனுப்பல அனுப்ப, இந்த மேட்ரு மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் குடும்பத்தோட துபாய் தான் போய. ஏய், நாங்கெல்லாம் நெருப்புன்னு எழுதினாலே பத்தி எரியும். சிரிச்சது போதும், முதல்ல பத்திரத்தை கொடு. சும்மா படிச்சுட்டு கொடுக்கலாம். ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிற என் அருமை தலைவியே, ஒண்ணும் கவலைப்பட வேணாம், இன்னும் 10 நிமிஷத்துல மேல அங்க வந்துருவாரு. நம்ம பேசினபடி 10 கோடி ரூபாய் ரெடி பண்ணிடு. எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா உனக்கு மட்டும்தான். புரியலையே. என் கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்குதான், உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ, கரும்பு தின்ன கூலி கொடுக்கறேன்ற, எனக்கு என்ன கசக்கோ போகுது? அப்போ அந்த பரமசிவம், பரமசிவத்தை நான் பாத்துக்கிறேன், உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னா என் பிரச்சனை ஓவரு. சரி, இந்த ராணியோட அந்த புறத்துக்கு எப்ப வர போற? தெய்வமே வரம் கொடுத்த பிறகு பூசாரி என்ன வேண்டானா சொல்ற போறேன், அவன் டீல முடிச்சிட்ட உன்ன டீல் பண்ணிடுறேன். ஒரே கல்லுல 2 மாங்கா. இந்த ராணிக்கு செலவ ஒரு கல், அடிச்சா நிறைய மாங்கா. Hi, Rani. Hi, welcome. Please. Thank you. இது 5 கோடி இருக்கு. பேலன்ஸ், பேலன்ஸ் ஒரு 3 நாள் டைம் கொடுங்க. Only one day. Okay sir. ஒரே நாள்ல செட்டில் பண்ணேன். Oh. Thank you. Have a drink. You're welcome. Cheers. Cheers.
One more. Hey. இதோ உனட கடைசி பேக். நீ இருக்கீங்க வந்த எல்லாம் உங்களை பார்க்கத்தான் என் ஷேரை கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிட்டே இருப்பேன். அதான் நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது. சரவணா அது வந்து என்னயா என்ன என்ன வந்து போய் அந்த ராணி என்னை ஏமாத்திட்டா. என்னதான் ஏமாத்திட்டாளா? நீ ஏன் பெரிய கிரிமினல், ரவுடிகள் எல்லாம் பொட்டு வைக்கிறாள், உன்னை அவ ஏமாத்திட்டாளா? இத நான் நம்பணும். மரியாதையா எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துரு, இல்ல வண்டியில வச்சு கொளுத்திடுவேன். கொளுத்திருவியா நீ? கொளுத்து கொளுத்து பாக்கலாம். தபார் நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், எனக்கு உண்டான ஷேரை கொடுத்துரு. இல்ல இல்ல நான் என்னடா பண்ணுவேன் சரவணா? உனக்கு தூக்கம் நெருங்கிடுச்சு. அபிஷேக் என்னமோ வளர்ந்துருக்கா. ஐயோ என்னடா, குழந்தைங்க இருக்கா, பேசாம காஃபி குடிங்க. பிரியா நல்லா வளர்ந்துட்டால. ஆமா, பொம்பளை குழந்தைங்க செடி மாதிரி மலை 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 மலைன்னு வளர்ந்துருவாங்க. ஐயோ ராமா வரேன்டா. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் சொல்லுவாங்க, அது நம்ம பிரியா விஷயத்துல கரெக்டா இருக்கு. Thank you.
பாத்துமா கை வலிக்க போத. மாமா லவ்லி டச். அபிஷேக் பர்த்டே, நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வந்து கலந்துக்கணும். என்ன? ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to Abhishek. Happy birthday to you. இங்க பா, கட் பண்ணு. அபிஷேக், அப்பாக்கு கேக் ஊட்டுங்க. கண்ணா, உள்ள வா. மாமா, என் கூட படிக்கிற பையன் உள்ள வாடா. ஏய், எங்க ஓடுற? ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. பிரியா, எல்லாருக்கும் கேக் எடுத்து கொடுமா. சரி மாமா. கரடி மாதிரி வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி பார்ட்டி ஆரம்பிக்க போதும். நீயே குடிகாரன், ஆனா ஓவரா தண்ணி அடிக்கூட. நீங்க வர சார், அதை நிப்பாட்டி ரொம்ப நாள். ஏற்கனவே ஒரு ஃபுல்ல முழுங்கிட்டு வந்துட்டே. எனக்கு அந்த மாதிரி தான். கேக் எடுத்துக்கோ. மாமா இருக்காரு. அதுவும் பரவாயில்ல, கூட அக்கா இருக்காங்க. சின்ன கேள் போட்டு. ஏனா ஏனா உங்களை தான் என்னா? சாரி சாரி. இப்போதும் டியூட்டி நினைப்பு தானே? இந்தாங்க எடுத்துக்கோங்க. அப்பப்ப வீட்டையும் கொஞ்சம் நினைங்க. விமலா, இந்த வந்துட்டேன். சரியா உள்ள போ. தேங்க்ஸ். எந்த ஏரியா? பக்கத்துல பெசன் நகர் தான். அப்பா என்ன பண்றாரு? பிசினஸ் மேன். ஆ, பிசினஸ் மேன் கேக்ல. பிசினஸ் மேன். அவர் எப்பவும் இப்படிதான், எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கணுமா? சரிங்க சிஸ்டர். என்னாச்சுடா? ஒண்ணு இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா ஆயிடும். முடியாம எங்கடா எந்திரிச்சு போற? உனக்கு ஜூஸ் வேணும்னு சொன்னா நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா? உனக்குதான் குடி. உனக்குதான் உடம்பு சரியில்லை, நீதான் குடி. நீதான் குடிக்கணும் குடி. எனக்கு பிடிச்சவ நீதான், நீதான் குடிக்கணும் குடி. நீ குடிடா குடி. நீ குடி சொன்னா கேளு. சொல்றல்ல நீ குடி. ஸ்கூலுக்கு நேரமாச்சு, பாத்துட்டல போ. பை பை. ஹலோ சார், நான் ஆடிட்டர் சரவணன் பேசுறேன். ஆ சொல்லு சரவணா. அக்கௌண்ட்ஸ் விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்.
கொஞ்சம் அர்ஜென்ட் ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? இதோ ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார். எங்க உன் புருஷ? அவர் உன் அப்பாடா? அந்த வார்த்தையை அசிங்கப்படுத்தாத. அந்த ஆள் செஞ்ச துரோகத்துக்கு என்னடா சொன்னேன்? அவர் உன்னை என்னடா செஞ்சாரு சொல்லுடா சொல்லு. என்ன இந்த சாவடிக்க பார்த்த அந்த கார் டிரைவருக்கும் உன் புருஷனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சாகடிக்கு திட்டம் போட்டதே உன்னோட புருஷன் தான். எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் இல்ல, உன் புருஷனோட பிளானிங். நான் செத்துட்டா அப்புறம் உன்னை ஈஸியா மேல அமைச்சிடலாம். அப்புறம் என்ன, இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு தான். அதுக்குதான் இவன் எப்பேற்பட்ட கொலகாரனா இருப்பான். லட்சுமி பிளீஸ் பேசாமரே விடு. அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசுறான். ஏன் அவனை போய் அடிக்கிற? அப்பா இல்லாத புள்ளைய தரிதலன்னு சொல்லுவாங்க, அந்த பேர் அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னுதான் வாழ்க்கை இழந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட உங்களை கொலகாரன்னு சொல்லிட்டு போறான். அவளை கொஞ்சம் சொல்றீங்களா சொல்லுங்க. ஏ கண்ணா, ஏதோ கோவத்துல அம்மா அடிச்சிட்டாங்க, அதுக்காக வீட்டு விட்டு போறதா? உள்ள போப்பா. மரியாதையை கெடுத்துக்காத கண்ணா. யாருக்காக இல்லனாலும் அம்மாவுக்காக வாதி இருப்பா. இனி யாருக்காக இந்த வீட்டுல நான் இருக்கறதா இல்ல கண்ணா. கண்ணா சொல்றது கேளு கண்ணா. லட்சுமி கண்ணா போகாதடா. அவன் போயிட்டான். உண்மை தெரிஞ்சிருந்தா அவன் வீட்டு விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். அக்கா நீங்க அவசியம் போய்தான் ஆகணுமா? ஆமா பிரியா, அம்மாக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காளாம். மாமாக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவர் அப்படியே வந்துடுறேன்னு சொல்லிட்டார். ராத்திரி துணைக்கு படுத்துக்க, ராசாத்திய வர சொல்லிருக்கேன். வீட்டை பாத்துக்க. சரி, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். ஜாக்கிரத. பூனை ஏதாவது தட்டி விட்டுருக்கோம், அப்புறமா என்னன்னு போய் பாரு. சரிக்கா. கதவை சாத்திக்க. சரிக்கா தெரியுமா? என்ன ரெண்டு
அதெல்லாம் விடு பிரியா, எனக்கு முக்கியம் உன்னோட எதிர்காலம் தான். நீ நல்லா இருக்கணும், பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு பெரிய ஆளா வரணும். அம்ம கரெக்ட். அம்மா நீ என்னவா வரணும்னு ஆசைப்படுற? டாக்டர் ஆகணும். மாமா அனாதியா இருந்த என்ன எடுத்து வளர்த்தது அக்கா, அவங்களை யாக்காவா நினைக்கல, என்னை பத்தி தாயா பாக்குற, உங்களை அதுக்கும் மேல தெய்வமா பாக்குற மாமா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குற மாமா, என்ன விட்டுடுங்க மாமா, என்ன விட்டுடுங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் தெய்வம் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல முதல் முதலா விளையிற நெல்ல தெய்வத்துக்கு படைக்கிறது இல்ல? அதே மாதிரி இந்த மல்கோவா மாம்பழத்தை இந்த தெய்வம் ஆசைப்படுது. தப்பா? என்ன பிரியா என்னாச்சு? Oh!
பிரியா பிரியா கனவு கண்ணெதிரே நடந்தது உண்மையிலே மழை பொழிகிற நொடியின் சாரல்களாய் உணர்வுகள் நெஞ்சினிலே அழகிய கனவு கண்ணெதிரே நடந்தது உண்மையிலே மழை பொழிகிற நொடியின் சாரல்களாய் உணர்வுகள் நெஞ்சினிலே கடலலையின் ஓசைகளை சாரல்களால் உணர்வுகள் நெஞ்சினிலே
கிடைச்சதா பிரியா? அது தூரத்துல ஒரு வீடு தெரியுதுல, அங்க போய் பார்க்கலாம். என்னங்க போதும் விளையாண்டது, அம்மா அம்மா எனக்கு ஒரே ஒரு கிஸ் குடுமா. எங்க போயிட்டீங்க உங்களை? எவ்வளவு வால்தனம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கியா? சரி சரி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? அம்மா உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, பாத்தியா? இதெல்லாம் நீ குட் கேர்ள் மாதிரி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அம்மா உனக்கு பால் பாயசம் தருவேன், சரியா? அம்மா அம்மா அப்பாவையும் கூப்பிடுமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடலாமா? அப்படியா, சரி. ஹீரோ அப்பாவை கூப்பிடுறேன். என்னங்க? என்னமா? நம்ம பொண்ணு நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. வாங்க வாங்கங்கிறேன், வெயிட்டிங் அவ, வாங்க வாங்க. பாருங்க இங்க தாங்க உட்கார்ந்திருந்தா, சரியான வாலு ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. வர்ஷா வர்ஷா, அப்பா வந்திருக்காங்கம்மா, இன்னைக்கு வருஷாவோட பர்த்டேல, அதனால அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன் பாருங்க. உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் குழம்பு, கத்திரிக்காய், கத்திரிக்காய் ஃப்ரை அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க, இதெல்லாம் அவளுக்கு தாங்க. அப்புறம் பால் பாயசம் கூட செஞ்சு வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. சரி, இதெல்லாம் நீ தனியாவா பண்ண, கூட யாரும் ஹெல்ப் பண்ணல? இல்ல, எல்லாம் நான் தாங்க செஞ்சேன், ஸ்பெஷல் அகேஷன்ல. சரி வர்ஷா, அம்மா வாமா. சரி வர்ஷா, நான் கூட்டி வரேன். இந்த கருப்பை விட்டு கூப்பிடலாம். கருப்பே, ஏய் கருப்பே, இந்த வீட்டை நிம்மதியா தண்ணீர் விடுறாங்களா? எங்கடா போய் தொலைஞ்ச? எஸ் சார், நீங்க முதல்ல வருஷம் வருஷாவை கருப்பு கூட்டு வருவான். இவ்ளோ ஐட்டங்கள நீ தனியா சமைச்சிருக்கல, உனக்கு டயர்டா இருக்கும், பசிக்கும், முக்கா வந்து முதல்ல நீ சாப்பிடுங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, உட்காருங்க. நான் சொல்றது கேளு, நீ தான் வர்ஷாவா, நான் தான் சாரதாவா? வர்ஷா கண்ணு, சரி, உனக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும்ல? உருளைக்கிழங்கு இது. ஐயோ டாடி, போதுமா? அம்மா தனியா இருந்து இவ்வளவு சமைச்சிருக்காங்க, என்னடா வர்ஷா கண்ணு யோசிக்கிற? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வர்ஷாஸ் பர்த்டே சஸ்பிஷியஸ் டேல காக்காக்கு சாதம் வைக்காம சாப்பிடலாமா? எங்க அம்மா அப்படிதான் தெரியுமா? இந்த கருப்பு, இந்த காக்காக்கு வை, அப்படியே பிளேட்டோட வச்சிடாத. வர்ஷா கண்ணு சாப்பிடு. எலியோட சாப்பிடற காக்கா இருக்கா? கேள்விப்படுதே இல்லையே. ஒருவேளை சரக்கு கம்மியா சாப்பிட்டதுனால நாம கன்ஃபியூஸ் ஆயிட்டோமோ? ஐயோ, காக்காக்கு சாதம் வச்சோமா இல்லையா? எதுக்கு சந்தேகம்? காக்கா கருப்பு, நானும் கருப்பு. இப்ப பாத்துருவோம்டா. என்ன சொத்தீங்க?
யார் பண்ணி எங்க இருந்து வர? ஐயா நாங்க வெளியூருங்க, வழி தவறி வந்துட்டோம், ரொம்ப பசி. அதான் சரி சாப்பிட்டு புதோட ஊர் போய் சேருங்க. ஐயா நம்பாதீங்க, இவன் திருடுறியா? டேய் விடுறா, சாப்பிட்டு போப்பா. சரிதா பாப்பலாம் வா. என்னங்க இங்க பாருங்களே, நம்ம பொண்ணு வருஷ மாதிரி இல்ல சாரதா? ஐயோ இல்லைங்க, எனக்கு தெரியும். பாருங்க அவ கண்ண பாருங்க சாரதா. சரி பாருங்களே, நம்ம வருஷாவிதா இல்லைங்க சாரதா. வா வா உள்ள போய் பேசலாம் வா. வீட்டுல இருக்க நமக்கே கவனிப்பு கிடையாது. சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடு. வெளியே காக்கா கொஞ்சம் சொத்தை தின்னுபிட்டு உள்ள வந்து காக்கா புடிச்சிட்டாங்களே. ஊட்டி விடுறேன். ஆமாம் பிரசாத், சரதா கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வரா. இப்போ இந்த ரெண்டு நாளில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா. அது எப்படி ரொம்ப நாளைக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவளை எங்கேயும் வெளியில் அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கு தான் வாங்கினேன், ஆனால் நாங்கள் போனதே இல்லை. இப்போ உங்களை மாதிரி கெஸ்ட்டுங்க வராங்க இல்லைங்களா, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். தெரியுது தெரியுது. அடுத்த முறை நீங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோடு வாங்க. ஓகே, ஐ வில் டேக் கேர். ஓகே ஓகே. என்னடா இது இந்த நேரத்துல பெட்டியும் கையுமா? போதும் சார், யாரோ ஊர் பேர் தெரியாதவங்களா வீட்டுல சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சார், ஜட்ஜ் சீட்ல உட்காந்துக்கிட்டு வக்கீல் சொல்ற வாதத்தை கேட்டுட்டு சின்ன சின்ன தப்பு பண்றவங்களாம் பெரிய பெத்தனை ஏன் வாங்கி கொடுத்துருவீங்க? பெரிய பெரிய தப்பு பண்றவங்களாம் வெளியே இருந்துகிட்டு என்னென்ன பண்றாங்கன்னு எனக்கு தானே தெரியும். அனுபவப்பட்டவன் சொல்றேன் சார், இங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பந்தம் இல்லாம கொலைகேசல மாட்டிக்கிட்டு போலீஸ் அடி பின்னி எடுத்தது எனக்கு தானே சார் தெரியும். சார் சத்தியமா சொல்றேன் சார், இனிமே அடி வாங்குறதுக்கு இந்த உடம்பு தெம்பே கிடையாது. என்ன ஆள் உடனே நான் போறேன். டேய் கருப்பு கருப்பு, ஒரு சின்ன வேலைய முடிச்சிட்டு போப்பா. அதெல்லாம் முடியாது சார், நான் போறேன் சார். இல்லடா, நான் ட்ரிங்க்ஸ் எப்படி சாப்பிடுறது உனக்கு மட்டும் தானே தெரியும். கடைசியா ஒரு ட்ரிங்க்ஸ் எனக்காக மிக்ஸ் பண்ணி கொடுத்து அப்புறமா போ. சார் நீங்க வேற எந்த வேலை சொல்லியிருந்தாலும் இந்த கருப்பு செஞ்சிருக்க மாட்டேன் சார். ஆனா சரக்குன்னு ஒரு வாதம் சொன்னீங்களே சார், அந்த வார்த்தைக்கு நான் சரண்டர் சார். காஸ் ரொம்ப தேங்க்ஸ்ரா, உனக்கு மட்டும் தான் கரெக்டா தெரியுது நான் எப்படி சாப்பிடுவேன். சரி சரி சீக்கிரம் கிளம்பு, லாஸ்ட் லாரி போயிட போகுது. என்ன பேசுறீங்க, எங்க போக சொல்றீங்க? ஐயா நான் தான் ஏதோ கோபத்துல போறேன்னு சொன்னா அது சீரியஸா எடுத்துக்கிட்டு பெரிய பணம் சொல்ல வேண்டியதா? என்ன மரியாதை ஐயா, நான் இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு உங்களுக்கு யாரு ஊத்தி கொடுப்பா? ஐயா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர்றேன். இது என்ன ஆட்டையை போட போகுது தெரியலையே. சார் என்னப்பா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், தப்ப எடுத்துக்க மாட்டீங்களே? பரவாயில்ல சொல்லு சார். அவங்க ஏன் என் மேல இவ்வளவு அன்பா இருக்காங்க? அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யார் சார்? அது அவ என்னோட மக. வர்ஷா வாழ வேண்டிய வயசுல எங்க பொண்ணு வர்ஷா எங்களை விட்டு போயிட்டா. வயசான காலத்துல எங்க வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. வருஷம் இறந்து போனது
எனக்கு மட்டும்தான் தெரியும். சாரதாவுக்கு தெரிய வேணாம், அவளால தாங்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். சாரதா இன்னும் வர்ஷா உயிரோடு இருக்கான்னு நம்பிட்டு இருக்கா. இப்ப வர்ஷாவ உன் உருவத்துல பார்த்துட்டு இருக்காமா? இவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் இப்படி எல்லாம் பண்றான். மாடா இங்க பாரு, அப்பா இறந்து போயிட்டாங்களா? இல்லையா, அம்மா இறந்து போயிட்டாங்களா? ஓ, இந்த தண்ணி எல்லாம் தமிழ்நாடு எப்படி திருப்பி விடலான்னு பாக்குறியா? ஆடா தரமாட்டேங்கப்பா. அதுவும் இல்லையா, அப்படின்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? ஆடா என்னடா, அப்புறம் ஏன்டா அழுதுகிட்டு உட்காந்துகிட்டு இருக்க? சரக்கு எடுத்து கப்பு அடிக்க வேண்டியதானே. சரக்கு இருக்கு, சைடு இருக்கு, கலந்தடிக்க தண்ணி தான் இல்ல. அப்படியே போடி போ. வாங்க 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 வாங்க. இது உனக்கு, இந்த ஸ்வயம். Thank you sir. சரி வாங்க வாங்க. சரி வாங்க. குட். Dress ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எங்களுக்காகவே அளவு எடுத்து தைச்ச மாதிரி இருக்கு. Thank you. சரி, நீங்க ரெண்டு பேரும் யாரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? ஒண்ணும் இல்ல, எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க ரெண்டு பேரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நானும் பிரியாவும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சிட்டு இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பணும். இதை கேள்விப்பட்ட பிரியாவோட அப்பா அம்மா பிரியா ஒரு 55 வயசு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தாங்க. அது மட்டும் இல்ல, அவன் ஒரு கொலகாரன், இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா பிரியா கண்டிப்பா தற்கொலை பண்ணிருப்பா. ஆமா சார், அதுல இருந்து இங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திக்கதான் நாங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். நாங்க செய்யறது தப்புன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல சார்? நீங்க ஓடி வந்ததுல வேணா நியாயம் இருக்கலாம், ஆனா இங்க தங்கிருக்கிறதுல நியாயம் இல்ல. ஆரம்பத்துல பாசம் சிலந்தி வலை மாதிரி மென்மையா தான் இருக்கும், ஆனா போக போக இரும்புச்சங்கிலியா மாதிரி இருக்கிடும். பெத்த மகளை பறி கொடுத்த சோகத்துல என் மனைவி மனநிலை சரியில்லாம இருக்கா, அந்த சூழ்நிலையில தான் உங்களை பார்த்திருக்கா, பிரியாவை தன் மகளா நினைச்சிட்டு இருக்கா. என்னைக்கு இருந்தாலும் நீங்க இந்த வீட்டு விட்டு போக வேண்டியதுதான், அந்த பிரிவை என் மனைவியால தாங்க முடியாது. எனக்கு என் மனைவி வேணும், நான் இதை மனசார சொல்றேன், என் மனைவிக்காக சொல்றேன், தயவு செஞ்சு. ஆனந்த நீங்கும் பரவும் பரவும்
என்னைக்காவது ஒரு நாள் இந்த குழந்தைங்க என்ன விட்டு பிரிஞ்சா நான் என் மனைவியை இழந்துருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப இவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா என்னைக்கோ எப்பவோ நடக்கும்னு சொன்னீங்கல்ல, அது இப்ப இந்த வீட்டுல நடக்கும். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், பரவாயில்லையா? என்ன என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே? அப்போ இத்தனை நாள் என்ன அம்மா அம்மான்னு கொஞ்சம் பேசுனீங்களே, அதெல்லாம் பொய்யா? போங்க போங்க, நான் இந்த உலகத்துல தனியா தான் வாழணும்னு தலையில எழுதிருந்தா வாழ்ந்துட்டு போறேன். என்னை விட்டு பிரிஞ்சு போறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா போங்க, தாராளமா போங்க. என் வாழ்க்கை போறவும் நான் உங்களையே நினைச்சு தனியாவே வாழ்ந்துட்டு போறேன். சார் கிட்ட எங்களை போக வேண்டாம் சொல்ல சொல்லுங்கம்மா. நீ அவரை சாருன்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடுப்ப, நிச்சயமா அவர் உங்களை வெளியில அனுப்ப மாட்டாரு. அப்பா இந்த நீதிபதியோட தீர்ப்பு, நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். இனி பொறுக்க முடியாது. டே கருப்பு, கொஞ்சம் சரக்கு ஊத்து. இந்த ஊத்திடுங்க ஐயா சரக்கு. இன்னொரு கிளாஸ் ஊத்து. ஆகட்டுங்கய்யா. ஐயா என் மந்தில் இருந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு திசைகள் போய்விட்டன, என்ன செய்ய? இதுக்கு மேல தச்சுட வேலை பார்க்க ஏன் தன்மான இடம் கொடுக்கல? இவரான ஒரு திறமையான வேலைக்காரன் நீங்க இழக்க போறீங்க. எங்க அது எங்க அது? எழுதுகள் இவன் கல்லறையில், இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கை மாட்டிக்கிட்ட கிளி. ஐயோ நல்ல தீர்ப்பு வழங்குனீங்க தஜ்ஜையா. போலீஸ் நம்மள தேடி இங்கே வந்துருச்சு, ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மாட்டோம் அவ்வளவுதான், வா வேற எங்க போயிடலாம். இப்ப எங்கட போறது? பாவம், எனக்காக நீ கொலகாரன் ஆயிட்ட. எத்தனை நாள் தான் இப்படி பயந்து பயந்து வாழ்றது? பேசாம நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். வேண்டாடா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? என்னை விட்டு நீ போயிட்டா, உன்னை விட்டு இல்ல இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன். என்னடி இப்படி லூஸ் மாதிரி பேசுற? நான் சரண்டர் ஆயிடுறது உன்னை வாழ வைக்கதான், அதே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ போய் சரண்டர் ஆயிடுவ, அப்புறம் எது வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே முடிவு பண்ணுவோம். உன்னை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடா. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய
என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அங்க என்ன பண்றீங்க? வாங்கடா கீழ. என்ன பாக்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று இருந்தீங்களே, அதோ அங்க யாரும் இவ்வளவு தைரியமா வரவே மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் நிக்கிறதே ஆபத்து, வாங்க போயிடலாம். எதுக்கு பயப்படுற? பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சொல்றேன், அதோ அந்த பாறையில ஒரு பொண்ணோட ஆத்மா குடியிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜமீன்தார் ஒருத்தர் இந்த காட்டு பகுதியில் இருந்த ஒரு அழகான ஆதிவாசி பொண்ணு மேல ஆசைப்பட்டாராம். ஆனா அந்த பொண்ணுக்கு அதே இனத்தை சேர்ந்த ஒரு ஆதிவாசி பையன் மேல உயிருக்குயிரான காதல் இருந்துச்சான். ஒரு நாள் அந்த ஜமீன்தார் அவரை ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஆதிவாசி பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணாராம். தன்னோட காதலியை காப்பாத்த முடியலங்கிற ஆதங்கத்துல அந்த காதலன் அங்க இருந்த பாறையில தன்னோட தலைய முட்டி முட்டி மோதி தலை சதறி செத்து போயிட்டானா. அங்க வந்து அவனோட காதலி செத்து போன தன்னோட காதலனுடைய உடம்பை எடுத்து மடியில கடத்திக்கிட்டு அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாம பல வருஷ காலமா அங்கேயே இருந்து ஜீவ சமாதி ஆயிட்டாளாம். இதான் அந்த குரட்டி பாறையோட கதை. நீங்க ரெண்டு பேரும் எப்படி? நீங்க ரெண்டு பேரும் உண்மையான காதலர்களா இருந்தா உன் பேர அவளும் அவ பேர நீயும் அந்த பாறை மேல எழுதி வச்சுட்டு உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளை வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். மறுநாள் பூர்வத்துக்கு அப்புறம் அங்க போய் ரெண்டு பேரும் பார்க்கணும். நீங்க உண்மையான காதலர்களா இருந்தா நீங்க வச்ச பொருள் அங்கேயே இருக்கும். உங்க எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை அங்க இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது காதலும் இல்லை, நீங்க உண்மையான காதலர்களும் இல்லை, உங்க உசுருக்கு உத்தரவாதமும் இல்லை. இதுதான் அந்த பாறையோட சக்தி. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல பேய்க்கு இதெல்லாம் சொல்ற, எனக்கு இதுல நம்பிக்கையே வரல. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்ப அந்த பாறையில எழுதின காதலுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு, உங்களுக்கு இல்ல. பரவாயில்ல, நானும் உங்களை மாதிரிதான் பேசிக்கிருந்தேன். என்னையும் ஒரு உசுரக்குதா காதலிச்சா, அவதான் என்னை கட்டாயப்படுத்தி அந்த பாறைக்கு கூட்டிட்டு போனோம். நான் அவ பேரையும் அவ என் பேரையும் எழுதி வச்சுட்டு எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சமான பொருளையும் அங்க வச்சுட்டு வந்தோம். காலையில் போய் பார்த்தோம், அங்க நாங்க வச்ச பொருளும் இல்ல, இப்பதான் பொருளும் இல்ல. ஆரம்பத்துல உங்க மேல எனக்கு கோபம் இருந்துச்சு, ஏன்னா என் நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுதான். நம்பிக்கை இருந்தா அங்க போங்க, இல்லைன்னா காதல் என்றது பொது ஓடாம கஷ்டம் மட்டும் தானே, தண்ணி ஓடாம கொப்பனு வாத்தாலும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா? பிரியா கண்ணன், என்ன சார், 8 மணில இருந்து பசி பசி நாத்த வச்சிட்டு இருக்கேன்,
சாப்பாடு ரெடி ஆனதும் என்னை விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்க. கொஞ்ச வருஷம் வரைக்கும் தாங்க இந்த புருஷன் பொண்டாட்டி உறவெல்லாம், அதுக்கப்புறம் எல்லாமே குழந்தைங்கதான். இப்போ அவங்க சாப்பிட்ட மிச்சம் தான் நாம. அதுக்குள்ள என்ன அவசரம், வரட்டுமே. சரி வரட்டும். பிரியா கண்ணன் பா, எத்தனை தடவை பிரியா என்னாச்சு உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வெயிட் 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 வெயிட். பிரியா கண்ணா, பிரியா இங்க பாரு, சாப்பாடு ரெடி எடுத்து வச்சிருக்க. எத்தனை வாட்டி கூப்பிடுறது உங்களை? வாமா. அம்மா பசிக்கலமா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி டே கண்ணா, கண்ணா இங்க பாரு, நீயாவது வந்து சாப்பிடுவா. அம்மா பசிக்கலமா? குட் நைட். என்னடா ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா, வர வழியில ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு நிறைய சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லா இருக்கு. சரி சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், நடுராத்திரில பசிச்சா எந்திரிச்சு சாப்பிடுங்க சரியா? என்ன சார், அதா பிரியாவும் கண்ணனும் வரல? இல்ல உங்களுக்கு வேண்டாமா, பசிக்கலையா? சரி நீங்க அப்போதுல இருந்து பசி பசின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல சாப்பிடுங்க. பரவாயில்ல சார், அதா நான் பொறுத்துக்கிறேன், பசங்க வந்த பிறகு நான் சாப்பிடுறேன். பரவாயில்ல. அந்த ஒரு ராத்திரி மட்டும் சுத்த பத்தமா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம பேசாம உங்காம ராத்திரி முழுக்க இருக்கணும். நீங்க உண்மையான காதலர்களா இருந்தா நீங்க வச்ச பொருள் அங்கேயே இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறது காதலும் இல்ல, நீங்க உண்மையான காதலர்களும் இல்ல. Hey!
உங்களை விட மாட்டேனா? நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேனா? கிடைச்சிருவா. சார் அவங்க கிடைக்கல சார். எனக்கு அவ வேணும். பிரியா எங்க இருக்கீங்க? கண்ணன் பிரியா ஒரு நீதியை காப்பாத்த வேண்டிய எனக்கு தெரியும். ஆனா நீங்க இங்க இருக்கிறத நான் யாருக்கிட்ட சொல்லல. ஏன்னா போலீஸ் உங்களை அடிச்சு இழுத்துட்டு போறத என் மனைவியால தாங்க முடியாது, என்னாலே பாத்துட்டு இருக்க முடியாது. வருஷா நீ தான் என் பொண்டாட்டி நம்பி சந்தோஷமா இருந்தா. ஒருவேளை நாங்க செத்தா எங்களுக்கு கொல்லி போடுவீங்க நினைச்சேன். ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. போங்க போங்க. இங்கே get out. சொல்லுங்க கேளுங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? சொல்ல வேணாம். ப்ளீஸ் விலக வேணாம். கேளுங்க. போங்க. ப்ளீஸ் போங்க. போங்க. சர்தா என்னங்க மயலாமல வெளில போ சொல்லு போ சொல்லு. எதுக்குங்க எதுக்குங்க யாருன்னு தெரியாதுமா. போலீஸ் அவங்களை தேடி. ஐயோ உன்னோட பலவீனத்தை தங்களோட பலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாங்க. என்னாச்சு சொல்லு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என்னங்க இவங்க நம்ம குழந்தைங்க இல்லையா? இவங்களை நாம தாங்க காப்பாத்தணும். இவங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்து. அவங்க தீவிரமா தேடிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் ஊட்டியில இருக்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் இவங்க தங்கட்டும். அதான் சேஃப். டே கருப்பு ஐயா, இவங்க ரெண்டு பேரும் மலைப்பாதை வழியா கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல சேர்த்துரு. சரிங்க ஐயா, போ வாங்க போலாம். ஜஸ்ட் சீக்கிரம் கரெக்ட் மேல் சீட் போ. அம்மா காணந்து போனா வெள்ள 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 வெள்ள
இந்த குரல் ஞாபகம் இருக்கா? இல்லாமல என்ன சவுண்ட் கேக்குது? அவசியம் உனக்கு தேவையில்ல. தபர், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு உடனடியா இப்பவே 10 கோடி ரூபாய் பணம் வேணும். மாமே, பணம் மட்டும் என் கைக்கு வரலன்னு வெச்சுக்க. என்னடா ஜோக் அடிக்கிறியா? அடா இரு மாமே, நீ பண்ணிய ரேப்பு, கிட்னாப்பு, மர்டர், இதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இந்த மச்சான் கிட்ட இருக்குப்பா. அதனால ரொம்ப அழட்டிக்காத. உன் ஜாதகமே இப்ப என் கையில. சரி சரி, 10 கோடி தானே. நாளைக்கு 10 மணிக்கு சுடுகாடு பக்கத்துல இருக்கிற சவுக்கு தோப்புக்கு வந்துரு. எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துரு. ஹை, இடத்த நான் சொல்றேன். உன் கிரிமினல் வேலை எல்லாம் வேற எங்கனா நீ வச்சுக்க. அப்ரூவலா மாறினு வச்சுக்க. அப்புறம் ஆப்பம் உனக்கு தான், தூக்கம் உனக்கு தான். ஹே சரவணா, நீ பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். நீயே இடத்த முடிவு பண்ண. 10 கோடியோட நானே நேரடியா வந்துடுறேன். என் காதல் தான் தோத்து போச்சு. ஆனா உங்க காதல் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். எந்த சூழ்நிலையும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரியவே கூடாது. நீங்க பிரிய மாட்டீங்க. Ah!
நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா நான் தோத்துட்டேன். சார் என்ன என்ன பண்ணுங்க சார், பிரியா ஒண்ணு பண்ணாதீங்க சார். இவன் நடிச்சா உனக்கு வலிக்குதா? வேணாம், நீ அவனுக்கு வேணாம் வேண்டாம். என்னை நந்திக்கு படைச்சத நாய் கொண்டு போனா
விட்டுருவனா? விட மாட்டேன்டி. என் வாழ்க்கையில நான் முதல் முதலா தோத்ததே உன்கிட்டதாண்டி. என்ன கண்ண எழுந்த நீ என்னடா எழுந்த பிரியா கண்ணன்? கவலைப்படாதீங்க, நான் உங்க காதல சேர்த்து வைக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. காதலுக்கு நான் எதிரியே கிடையாது. இந்த குமரி பொண்ணு என் ரத்தத்துல கலந்துட்டா கேன்சர் மாதிரி. அதனால இவள திரும்பி நின்று ஃபீலிங்ஸ் டயலாக் பேசிட்டு இருக்கேன், கேட்காம ஓடிட்டீங்க. இனிமே நோ டயலாக்ஸ், ஒன்லி ஆக்ஷன். வாடி போலாம். ஏய், கண்ணும் போய் சேர்ந்துட்டான். இனி நாம ரெண்டு பேர் மட்டும் அடிச்சலாம். டேய், அடிக்கும் போது ஒருத்தன் வரல, கெடுக்கும் போது இத்தனை பேரை போங்கட. ஏய் ஓடி. பழ நழுவி தண்ணியில விழுந்து அது நேரா என்கிட்டயே வருது. பிரியா Thank you.
தொலைஞ்ச கொலுசு கிடைச்சாச்சு, ஆனா கற்பு காதல் பரிசா? சேர்த்து வச்சிடலாமா? கண்ணன் பிரியா, கண்ணன் பிரியா, கண்ணன் பிரியா. ஆனா அவனுக்குதான் எந்த சக்தியாலும் பிரிக்கவோ அழிக்கவோ முடியாது. லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, மும்தாஜ் ஷாஜஹான், தேவதாஸ் பார்வதி, இவர்களால் காதல் வாழ்ந்தது. அப்படிப்பட்ட காதலர்களுக்கு மத்தியில் இந்த காதலர்கள் வித்தியாசமானவர்கள், புனிதமானவர்கள். காதலுக்கு களங்கம் இல்லை. காதல் வாழும், காதலர்கள் வாழ்வார்கள்.